திமுக ஆட்சிக்கு வந்த அப்புறம் தமிழகத்தோட தலைநகரம் சென்னை கொலை நகரமா மாறிய நிலையில கடந்த 200 நாட்களா தமிழகமே கொலைக்களமா மாறி இருக்குன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. தமிழகத்துல அதிகரிச்சுட்டு வர படுகொலை சம்பவங்களுக்கு கடும் நடவடிக்கை எடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு வருது திமுக அரசுன்னு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இதுகுறிச்சு அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்னு பாடினாரு புரட்சி தலைவர். புரட்சி தலைவரோட ரசிகர் நான் இன்னும் அவரோட பாடல்களை பார்த்தே வளர்ந்தவன் நானும் தேவைக்கேற்பார்போல சந்தர்ப்பத்திற்கேற்பார்போல சொல்லக்கூடிய இந்த விடியா திமுக அரசோட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டி பாதுகாப்பான சூழலை ஏற்படுத்தி தராம அவர்களை சிரமத்துக்குள்ளாக்கி தன்னோட நிர்வாக திறமையின்மையை நாள்தோறும் வெளிக்காட்டிட்டு வராரு. கடந்த 3 ஆண்டுகளா திமுக ஆட்சியில நடைபெறக்கூடிய சமூக விரோத செயல்களை சுட்டிக்காட்டினா தமிழகம் அமைதி பூங்காவா இருக்குதுன்னு வக்கன பேசுற ஸ்டாலின், நான் எத்தனை முறை வேண்டுகோள் விடுத்த பின்னரும் காவல்துறையினரை சுதந்திரமா செயல்பட விடாம வச்சிருக்கிறது நாள்தோடும் நடைபெற்றுட்டு வர கொலை சம்பவங்கள் மூலமா நிரூபணமாகுது. யாராட்சியா இருந்தாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் வக்கர உத்தி படைத்தவர்களுக்கும் ஒரு சில கொலைகள் நடப்பது இயல்பு. குற்றவாளிகளை காவல்துறையினர் கைப்பிடித்து கைது செய்வது நடைமுறையும் கூட. ஆனா விடியா திமுக ஆட்சியில கொலைகள் செய்வதையே தொழிலா கொண்டு பலர் தமிழகம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்து வெறியாட்டம் ஆடுவதும் பல கொலைகள்ல ஈடுபட்ட கொலையாளிகளை கண்டுபிடிக்க முடியாம காவல்துறையினர் திணறுவதும் கண்கூட்டாகும். மேலும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்துல கூட நாங்க தான் செஞ்சோம்னு தானாவே முன்வந்து சிலர் சரணடைஞ்சிருக்காங்க. அதுல ஒருவரை சென்னை மாநகர காவல்துறையினர் என்கவுண்டர் செஞ்சதும் விந்தையான சம்பவம் தான். காங்கிரஸ் கட்சியோடு நெல்லை மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் படுகொலை, சேலம் மாநகர மாவட்டத்தை சேர்ந்த பகுதி கழக செயலாளர் சண்முகம் படுகொலை, மதுரை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி பாலசுப்ரமணியன் படுகொலைன்னு கட்சி பேதம் இல்லாம படுகொலைகள் அரங்கேறிய வண்ணம் தான் இருக்கு. இவற்றில் ஒரு சில கொலைகள் நிகழ்வுகளை தவிர ஏனைய குற்றங்கள் உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படல. உண்மை குற்றவாளிகள் இதுவரைக்கும் பிடிபடாமல் இருக்கிறது பல்வேறு சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்தோட தலைநகரமாம் சென்னை கொலை நகரமா மாறியிருக்குங்கிற நிலையில கடந்த 200 நாட்களா தமிழகமே கொலைக்களமா மாறியிருக்கு. மக்கள் தங்களோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில வாழ்வது அபாயகரமான ஒன்னா இருக்கு. விடியா திமுக ஆட்சியில தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 80 கொலைகளும், பிப்ரவரி மாதம் 64 கொலைகளும், மார்ச் மாதம் 53, ஏப்ரல் மாதம் 76, மே மாசத்துல 130, ஜூன் மாதத்துல 104 கொலைகளும், ஜூலை 17 வரைக்கும் 88 கொலைகளும்னு மொத்தம் சுமார் 200 நாட்கள்ல 595 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறதா செய்திகள் தெரிவிக்குது. தமிழகத்துல சென்னை மாநகரத்துல மட்டும் 86 கொலை சம்பவங்கள் அரங்கேறி முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கு. இரண்டாவதா மதுரையில 40 கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. தூத்துக்குடி மாவட்டத்துல 35, விருதுநகர்ல 31 கொலைகளும் நடைபெற்றிருக்கிற முறைதான் மூன்றாவது நான்காவது இடங்களை பிடிச்சிருக்குன்னு செய்திகள் தெரிவிக்குது. அடுத்தவர்கள் சொல்றத நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு இருமாப்போட இனியோ செயல்படாம சுய சிந்தனையோட கொலை பாதகர்களிடம் மக்களை எப்படி காப்பாற்ற வேண்டும்னு சிந்திச்சு போர்க்கால அடிப்படையில இந்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட சார்பா நாங்க வலியுறுத்துறோம். கையில அதிகாரம் இருக்குதுங்கிற மவதியில தொடர்ந்து காவல்துறை தங்களோட சுயநலத்திற்காக இந்த ஆட்சியாளர்கள் ஏவல் துறையா பயன்படுத்துறீங்களானா அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகுங்கிறத நான் நினைவூட்டுறேன் அப்படின்னு அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னோட அறிக்கையில குறிப்பிட்டு கூறியிருக்காரு.